வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான தகவல்களை நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். முதல் டாபிக் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நேத்து பிரதமர் மோடி அவர்கள் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினார் பாத்தீங்களா, அது குறித்து தான் சோசியல் மீடியால ட்விட்டர்ல ஏகப்பட்ட விவாதங்கள் நேத்து முழுவதும் நடந்துகிருந்துச்சு. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த அறிவிப்பு போராடின விவசாயிகள் இருக்காங்கல்ல, அந்த விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த அறிவிப்பு இடைத்தரகர்கள் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொன்னாங்க. தமிழக அரசியலுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை வந்து இப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க, இப்ப வந்து கலாச்சிக்கு இருக்காங்க. காரணம் என்ன, அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த வேளாண் சட்டத்துல ஒரு வரியை கூட வந்து நாங்க வந்து மாத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அதன் காரணமாக அதை இதையும் ரிலேட் பண்ணி இப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களை வந்து கலாச்சிக்கு இருக்காங்க. இந்த பக்கம் பாஜக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போது ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் வந்து பண்ணிருப்பாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு. அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்ப மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போது வைகோ அவர்கள் எப்படி பேசினாரு, திமுகவோட கூட்டணியில் இருக்கும் போது எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் விமர்சனம் வந்து பண்ணிக்கிருக்காங்க. அதனால சோசியல் மீடியால பயங்கரமா களகட்டி இருக்கு இப்ப விவாதங்கள். நம்ம டாபிக் குள்ள வரலாம். இந்த 3 வேளாண் சட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 வேளாண் சட்டம் அப்படிங்கறதுல என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு வந்து தெரியல. காரணம் என்ன, ஐயாக்கண் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, விவசாய சங்க தலைவர், அவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிவில வந்து பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இடைத்தரகர்களை வந்து தயவு செஞ்சு ஒழிங்க, எங்கள்கிட்ட 30 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க, ஆனா 100 ரூபாய்க்கு விக்கிறாங்க, மீதி இருக்கக்கூடிய காசு எல்லாமே அவங்கதான் எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே வந்து லாபம் கிடைக்க மாட்டேது, அதனால இந்த மிடிலா இருக்கக்கூடிய இடைத்தரகர்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டிவில வந்து பேசியிருந்தாரு. இப்ப இந்த 3 வேளாண் சட்டம் அப்படிங்கிறது அதுதான் வந்து சொல்லுது. நம்ம ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறாரு அப்படின்னா, அந்த பொருளை வந்து யாருக்கிட்ட வேணாலும் விற்கலாம், எவ்வளவுக்கு வேணா விற்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து இந்த வேளாண் சட்டம் வந்து கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அதாவது கார்பரேட் வந்து இடத்தை வந்து புடுங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் தான் இருக்கே தவிர, ஒரு ப்ராப்பரான ஒரு நெகட்டிவ் இந்த சட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் என்ன அப்படிங்கறதே வந்து தெரியல. பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிட்டாரு. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட விவாதங்கள். ஓகே, உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் அரசியலை வந்து அரசியல் காரணமாக தான், அதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க. ஆனா பஞ்சாப் அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜகவுக்கு செல்வாக்கே கிடையாது. அவங்க வந்து இதை வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் வெளியிடல அப்படின்னாலும் பாஜக பஞ்சாப்ல வர முடியாது. அப்ப உத்தரப்பிரதேசம் அப்படின்னா கருத்து கணிப்புல உத்தரப்பிரதேசத்துல பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நம்ம வந்து வீடியோ சில விஷயங்கள் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். அதனுடைய பார்ட் 2 நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம அஜித் தோவல் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, கரெக்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருந்தாரு. என்ன வார்னிங் அப்படின்னா, இப்ப இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான், இந்த பக்கம் வந்து சீனா, இந்த 2 நாடுகளோட நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்து போய்க்கு இருக்கு, எல்லையில வந்து ஒரு பதட்டமான சூழல் வந்து இருக்கும்போது, மூன்றாவதாக நம்ம உள்நாட்டுல வந்து இன மோதல்கள், இன பிரிவினை அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தோவல் அவர்கள் ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. அடுத்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல வந்து டெல்லி எல்லையில விவசாயிகள் வந்து போராட்டம் வந்து நடத்திக்கிருந்தாங்க. சில பேர் வந்து இது விவசாயிகளுடைய போராட்டம் இல்ல, இது வந்து இடைத்தரகர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொன்னாலும், பொதுவா விவசாயிகள் வந்து டெல்லியுடைய எல்லையில வந்து போராடி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏகப்பட்ட பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, உச்ச நீதிமன்றத்துல வந்து கேஸ் வந்து நடந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு குழு ஒன்ன வந்து போட்டாங்க. அந்த குழு வந்து நாங்க வந்து விசாரிக்கிறோம், அந்த போராடக்கூடிய விவசாயிகள்ட்ட வந்து நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லியும் உச்ச நீதிமன்றம் அப்பாயிண்ட் பண்ணாங்கல குழு, அந்த குழு கிட்ட அந்த போராடக்கூடிய விவசாயிகள் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தல, பேச்சுவார்த்தைக்கு வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய அட்டகாசம் வந்து ஓவரா வந்து போய்க்கிருக்கு. அமரீந்தர் சிங் அவர்கள் பஞ்சாபுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வந்து அடிக்கடி வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துக்கிட்டாரு, எனக்கு இந்த எல்லை மாநிலமாக
அதிகமாக இருக்கக்கூடிய பஞ்சாப் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா பஞ்சாபுடைய எல்லையில வந்து சில பிரச்சனை, சில அச்சுறுத்தல்கள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு அலர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அமரீந்தர் சிங் அவர்கள். இந்த விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியுடைய எல்லையில ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு வருடத்துக்கு மேலாக போராட்டம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அரசாங்கம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா காவல்துறையை பயன்படுத்தி போராட்டம் நடத்தினாங்க பாத்தீங்களா, அவங்க மேல வந்து தடியடி நடத்தி அவங்களை வந்து களைச்சு விட்டுருக்கலாம். ஆனா அப்படி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஆனா மத்திய அரசாங்கம் அப்படி எந்த ஒரு தவறையும் வந்து பண்ணவே இல்லை. நீங்க வந்து போராட்டம் வந்து நடத்திக்கோங்க அமைதியா, சாலைகள்லாம் மறிக்காம நீங்க வந்து மறைக்காம அமைதியா நீங்க வந்து போராட்டம் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக அமைதியா வந்து வச்சிருந்தாங்க மத்திய அரசாங்கம். இப்ப எதுக்காக வந்து திடீர்னு சரி அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, கண்டினியூவா போராட்டம் நடத்திக்கோங்கன்னு விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாரு மோடி அப்படிங்கிற கேள்வியை சில பேர் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருடம் 2022 பல மாநிலங்களுக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. இப்ப வந்து டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் வந்து இப்ப வந்து அமைதியா இருக்கு, மீடியாக்கள் அந்த அளவுக்கு அதுல வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணல. ஆனா தேர்தல் வந்து நெருங்க நெருங்க மீடியாக்கள் எல்லாமே இவங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல நம்ம நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சில அமைப்புகள், காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து தூண்டிவிட்டு, வன்முறையை தூண்டிவிட்டு காவல்துறைக்கும் இந்த போராடக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு பிரச்சனையை வந்து மூட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட உயிரிழப்புகள், ஒரு பெரிய கலவரம் வன்முறையில வந்து முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அது மாதிரியான கலவரம் வன்முறை வந்து நடந்துருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட அப்பாவியான பொதுமக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்ப சில பேர் இதை எப்படி வந்து மாத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் சீக்கியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு அடக்குமுறையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் பல பேர் சீக்கியர்கள் அப்படிங்கிறதுனால சீக்கியர்களுக்கு எதிரான அடக்குமுறை மோடி அரசாங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது மாதிரியான செய்திகளை வந்து மாத்துவாங்க. அப்ப காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கியர்கள்ட்ட பாத்தீங்களா இந்தியால இருக்கிறதே ஒரு பெரிய டேஞ்சர், நம்மளுக்கு தனி காலிஸ்தான் தான் நம்மளுக்கு பிரதானமான நோக்கமா இருக்கணும், தனி காலிஸ்தான் வந்தாதான் நம்மளுக்கு இது போன்ற அடக்குமுறைகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி சீக்கியர்களை வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணுவாங்க, மூளை சலவை வந்து பண்ணுவாங்க, பெரிய விலை கொடுக்க. ஏன்னா சீக்கியர்கள் மேல வந்து கை வச்சா அது எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடியும், எவ்வளவு பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து சொல்லியிருக்கோம். அதனால இது போன்ற அசம்பாவிதங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடியே அவருடைய இமேஜை பத்தி எல்லாம் கவலைப்படாம முன்னாடியே வந்து மன்னிப்பும் வந்து கேட்டுக்கிட்டாரு. மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மூன்று வேளாண் சட்டங்களை வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு மூலமாக யாருக்கு ஒரு மிகப்பெரிய மரண அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா தீவிரவாத அமைப்புகள், இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பேரிடி அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து சொல்லி ஆகணும். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு போல்டான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. இதை வந்து நான் சொல்லல, இதை யார் சொன்னது அப்படின்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த வேளாண் இந்த போராட்டத்தை வந்து பயன்படுத்தி சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்ப வந்து பார்த்தாங்க. நல்லவேளை பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மெச்சூரான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்பு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பிரச்சனையை மூட்டிவிட பாக்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா. இதை யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, 10 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா, இன ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்திருந்தார்ல, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆயிருக்கும், நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த முடிவுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டை வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அடுத்த பிளான் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து தமிழகம் முழுவதும் கனமழை வந்து பெஞ்சுக்கிருக்கு, பல இடங்கள்ல வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, பல மக்கள் வந்து இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பயிர்கள் வந்து இப்ப வந்து நீர்ல வந்து மூழ்கிருச்சு, அதனால இப்ப தமிழக அரசாங்கம் வந்து இழப்பீடு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இப்ப என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 6 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு. தமிழகத்துல இந்த சேத நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழு வந்து போட்டாரு, ஐ பெரியசாமி அவர்கள் தலைமையில. அந்த குழு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க. அந்த குழு வந்து ஆய்வு செஞ்சு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நிவாரண நிதியாக மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்
அமித்ஷா அவர்களை டி ஆர் பாலு அவர்கள் சந்தித்து ஒரு வலியுறுத்தல் வந்து கொடுத்தாரு. இப்ப உடனடியாக 550 கோடி ரூபாயை வந்து நீங்க வந்து விடுவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நாளைக்கு நாளானைக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு குழு வந்து வந்து ஆய்வு செய்ய போது 7 பேர் கொண்ட குழு வந்து தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்ய போறாங்க. இந்த ஆய்வுக்கு பிறகு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. இவ்வளவு கொடுக்கலாம் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கத்துடைய அந்த குழு வந்து ஆய்வு செஞ்ச பிறகு அதன் பிறகு வந்து தமிழகத்தை சேர்ந்த சில அமைச்சர்களை வந்து டெல்லிக்கு அனுப்பி மத்திய உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்க வச்சு இது போன்று வந்து நாங்க கேட்ட அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட நிவாரண நிதி 2000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நீங்க வந்து ஒதுக்கணும், பல இடங்கள்ல வந்து சேதம் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு நினைச்சதை விட அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த வந்து சில பிளான் வந்து பண்ணிருக்கிறதாக சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.